வணக்கம். திருநெல்வேலி காவேரி மருத்துவமனையிலிருந்து விபின் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒபிசிட்டி. ஒபிசிட்டிங்கிறது எப்படி நம்ம கல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர்ட். நம்ம உதாரணமாக நம்மளுடைய ஹைட்டு வந்து 174 சென்டிமீட்டர் இருக்குன்னா, அது டிவைடட் பை நம்மளுடைய ஹைட் மீட்டர் ஸ்கொயர்னால பண்ணும்போது ஒரு ரேட் வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய பிஎம்ஐன்னு சொல்லுவோம். பிஎம்ஐங்கிறது என்னென்னா, நம்ம நார்மல் பிஎம்ஐ 18.5லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிஎம்ஐன்னு சொல்லுவோம். இதில் ஓவர் வெயிட்னு சொல்கிற கேட்டகரி 25லேருந்து 30 வரைக்கும் இருப்பாங்க. அபோவ் 30ங்கிறது பார்த்தா ஒபிசிட்டி. இதில் முக்கியமான காரணம், பொதுவான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறோம், உட்காந்த இடத்துலையே வேலை பார்க்குறோமா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய எமோஷனல் சேஞ்சஸ், அதாவது சைக்கோ சோஷியல்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இந்த மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நம்ம உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இன்னொரு முக்கியமான காரணம், ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம பாடி ரிலேட்டடாக ஏதாவது ஹார்மோன் இம்பேக்ட் இருந்தாலும் உடல், இதுக்கு எளிய உடற்பயிற்சிகள்னு பார்த்திங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது வாரத்திற்கு 3 நாளாவது ஏரோபிக், அதாவது மூச்சு வாங்குற மாதிரி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மூலமாக நம்முடைய உடல் எடையை எளிமையாக குறைக்கலாம். இன்னொன்று, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து நம்ம ஒவ்வொரு செல்ஸுக்கும் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. அது என்னன்னா இண்டிவிஜுவல் மசில் ஒர்க் அவுட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் ஒர்க் அவுட் கொடுக்குறோம் இல்லையா, அது மூலமாக நம்ம பிஎம்ஆரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது பண்ணுறது மூலமாக நம்ம உடல் எடையை எளிமையாக குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம தினமும் நடைப்பயிற்சி ப்ளஸ் உடற்பயிற்சி எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து செய்யும்போது, நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் அசைவு கொடுக்கும்போது நம்ம உடல் எடையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வணக்கம்.